ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல், சர்வதிகாரம் வீழ வேண்டும், ஜனநாயகம் வெற்றி பெற வேண்டும், இந்த நாட்டில் அமைதி நிலவ வேண்டும், சாதி கலவரம் மத கலவரத்தை தடுத்து நிறுத்துகின்ற கடமை பொறுப்பு ஒவ்வொரு வாக்காளருக்கும் இருக்கிறது. அப்படி நாம் இதையெல்லாம் தடுத்து நிறுத்தி இந்த நாட்டை மேன்மையாக்க வேண்டும், இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும், இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், அரசமைப்பு சட்டத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்றால் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். கடந்த முறை அதைவிட இரண்டு மடங்கு வாக்கு வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற போகிறார். மிகப்பெரிய எழுச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த பதவிக்கு தலைவர் ராகுல் காந்தி வர இருக்கிறார். இந்த பதவிக்கு ராகுல் காந்தி வர இருக்கிறார். இந்த பாசிசவாதிகளை அகற்றுவதற்காக, இந்த சர்வதிகாரை ஒழிப்பதற்காக தலைவர் ராகுல் காந்தி வரவிருக்கிறார். ஆகவே அருமை பெரியவர்களை நிறைய பேச வேண்டும், கச்சத்தீவை பற்றி பேச வேண்டும். ஆனால் எவ்வளவு பேசினாலும் இங்கு கடும் வெயிலிலே என்னுடைய தாய்மார்கள், அண்ணன்கள், பெரியவர்கள் நிற்கிறீர்கள். உங்களை மீண்டும் நான் இந்த சுட்டெரிக்கும் வெயிலிலே நிற்க வைக்க விரும்பவில்லை. கடைசியாக கேட்டுக்கொள்வதெல்லாம், கொடுப்பவருக்கும் எடுப்பதற்குமான தேர்தல். கொடுப்பவர் ராகுல் காந்தி, எடுப்பவர் மோடி. சர்வதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடைபெறுகிற தேர்தல். சர்வதிகாரத்தை வீழ்த்த வேண்டும், ஜனநாயகம் தலைக்க வேண்டும் என்றால் உதயசூரியன், உதயசூரியன், உதயசூரியன் சின்னத்தில் நம்முடைய அபூர்வ வேட்பாளர், அற்புத வேட்பாளர், அதிசய வேட்பாளர், உலக புகழ்பெற்ற வேட்பாளர் ராஜா அவர்களுக்கு கை சின்னத்தில் வாக்களியுங்கள், வாக்களியுங்கள், வாக்களியுங்கள் என்று உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.